அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த வீடியோவில் அட்டகாசமான 5 யூஸ்ஃபுல் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வெறியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பார்க்க போகிற இந்த 5 வெப்சைட்டும் என்ன, இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக்ஸை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல் வெப்சைட் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் நிறையா பொருள் வாங்குவோம், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம இப்போது அடிக்கடி ரீசெண்டாக நிறையா பொருள் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பில்லியன் டே வருது, அப்புறம் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி சேல் வருது, ஸோ இதெல்லாமே நம்ம பொருள் வாங்குகிறோம். ஆனால் நம்ம வாங்கக்கூடிய பொருளோட விலை கம்மியாக இருக்குதா இல்லையா, இல்லை ஆஃபர்னு சொல்லி அவங்க ஊரில் ஏமாத்துறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிற முடியும். அதாவது மற்ற நாளில் அவங்க 500 ரூபாய்க்கு வைத்துக்கிட்டு இருக்காங்க, இதே இது ஒரு அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆஃபர் டேன்னு சொல்லி அதை அவங்க 30% கம்மி பண்ணியிருக்கோ, 50% கம்மி பண்ணியிருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க, அது உண்மையிலேயே அது ஆஃபரில் தான் விற்கிறாங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பொருளோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. pricehistory.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த பொருளோட லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் இப்போது என்ன ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு, இல்லை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இல்லை அதோட பொருளோட ரொம்ப கம்மியான விலை என்ன, அதிகமான விலை என்னவாக இருந்திருக்கு, இதை பற்றி முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பொருளை நீங்கள் சரியான ரேட்டுக்கு தான் வாங்குறீங்களா, இல்லை கம்மியான ரேட்டுக்கு வாங்குறீங்களா, இல்லை வழக்கத்துக்கு மாறாக அதிகமான ரேட்டில் வாங்க போகிறீங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவாக மாற்றிக்கிற முடியும், அதுவும் அக்யூரேட்டாக மாற்றிக்கிற முடியும், எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் செம்மையாக மாற்றிக்கிற முடியும். அதாவது எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிக்சார்ட்லேயோ ஃபோட்டோஷாப்லேயோ உட்காந்து எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வித் இன் செகண்டில் கலர் ஃபோட்டோவாக மாற்றிக்கிற முடியும். அதுக்கு தான் ஹாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கிற முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு கலர் சைஸ் 25 மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஃபுல் ஃபோட்டோவாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்லார்ஜ் பண்ணிக்கிற முடியும், பிரிண்ட் போட்டுக்கிற முடியும், இல்லை டவுன்லோட் கூட பண்ணிக்கிற முடியும். இப்போ சொன்ன இந்த ஹாட் பாட்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் அப்பப்போ ஒர்க் ஆகுது, சில சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய இன்னொரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கட்டும், அந்த ஃபைலில் வைரஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், அந்த வெப்சைட்டில் வைரஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கிற முடியும். அதுக்கு தான் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிற முடியும். virustotal.com அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள், ஃபைல் யூஆர்எல் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஃபைலில் கொடுத்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைலில் ஏதாவது ஒரு ஃபைலில் வைரஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அது ஸ்கேன் ஆகும், ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் ஒரு சில வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்ல அந்த வெப்சைட்டில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெப்சைட், மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வைரஸ் அப்படின்றது
கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம மொபைல்லையும் சரி நம்ம உடம்புலையும் சரி இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வைரஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய இன்னொரு அமேசிங் வெப்சைட் என்ன அப்படின்னா Zoom Quiet. ஆமாங்க, நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்பேப்பர் ஜூம் ஆகிக்கிட்டே இருக்கும், முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா அது முடிவில்லாத ஒரு ஜூம் வெப்சைட். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான சுச்சுவேஷன் வந்திருக்கும், அதே போல் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸும் இருக்கும். அதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு டார்க் வரும், ஹாரர் வரும், ஆக்ஷன் வரும், இது போல் மல்டிபிள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும் நிறைய மேடு பள்ளங்கள் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இது கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்லேயும் நிறையா வெப்சைட் இருக்குது, இதே மாதிரி ஜூம் குவைட் 1, ஜூம் குவைட் 2, ஜூம் குவைட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வெப்சைட் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றே ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னா கேம் ஷாப் FF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட்டை நிறைய யூடியூபர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நானும் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி இந்த வெப்சைட் பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டும் இருக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த வெப்சைட் மூலயமா டபுள் டைமண்ட் டாப் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது, இது முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், பட் இந்த வெப்சைட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் அந்த வெப்சைட்டில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை போட்டு டபுள் டைமண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடவே ஏமாந்துடாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது, போட்ட அமௌண்ட் அப்படியே போயிடும், உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் இந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேண்டவே வேண்டாம், மக்களை மட்டும் ஏமாத்துறாதீங்க, மக்களை நம்பி தான் நம்ம இருக்கிறோம், அதை மட்டும் மறந்துடாதீங்க யூடியூபர்ஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது டோட்டலி ஃபேக்கான வெப்சைட். நீங்கள் டபுள் டைமண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு பில்லும் வராது, அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்றது கூட தெரியாது, எல்லாமே டோட்டல் ஃப்ராடு தாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் நம்பி காசை போட்டுறாதீங்க, டபுள் டைமண்ட் கிடைக்கவே கிடைக்காது, ஏன் டைமண்டே கிடைக்காது. ஓகே, அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த எல்லா வெப்சைட்டுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் பெஸ்ட் வெப்சைட்ஸ் மற்றும் டெக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் கார்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன், நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.